ஹலோ ஹலோ, வணக்கம் மக்களே, இனிய இரவு வணக்கம். பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு ஆஸ்பிஷியஸ் டேல எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷம். வணக்கம் உமா மேம், வணக்கம் சுவாதி. குட்டி சுவாத்தின்னு சொல்லி சொல்லி குட்டி சுவாதி தான் தெரியுது. என்னோட பேர் ஸ்ரீவித்யா, நான் சென்னையில இருக்கேன், குரோம்பேட்ல இருக்கேன் நானும். என்னோடது ஒரு சிறு குடும்பம். என்னுடைய கணவர் பெயர் ஸ்ரீவித்யா சந்தானம். என்னுடைய கணவர் பெயர் சந்தானம். இப்படி சொல்லி சொல்லி ஸ்ரீவித்யா சந்தானம் சேர்த்து சேர்த்து சொல்லி சொல்லி அப்படியே வந்துடுறது. எனக்கு இரண்டு குழந்தைகள், ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை. பெண் வந்து ஃப்ரீலான்சர், பையன் வந்து லா கிராஜுவேட். ஸோ இதுதான் என்னுடைய சின்ன குடும்பம். மேம் ஆடிபிள் இல்ல, எனக்கு உங்க क्वेश्चंस ஆடிபிள் இல்ல. மேம் நீங்க நிறைய பிசினஸ் பண்றீங்க, பேச்சுலர்ஸ் ஃபுட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கீங்க. இந்த களம் அரை மணி நேரம் உங்களுடையது, அதனால உங்களை பத்தி உங்களோட பவரை யாருனாலையும் சொல்ல முடியாது. அதை பயன்படுத்தி நீங்க உலகத்துக்கே உங்களை கொண்டு வாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க மேம். உண்மைதான். அதாவது நான் வந்து ஒரு ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் தான் வச்சு நடத்திட்டு இருந்தேன். இன்னமும் அது ஓடிட்டு இருக்கு. ஏன்னா என்ன தெரிஞ்சவங்க பல பேருக்கு அந்த அறிமுகம் தான் தெரியும். ஆனா கோவிட் வந்து பல பேருடைய வாழ்க்கையே திசை திருப்பிடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல தங்கி வேலை பண்ண பல பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆன்லைன்ல அவங்களுக்கு ஃபுட்டு புக் பண்ணா கூட அவங்களுக்கு ஆன் டைம்ல வரல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது அப்ப ஏன் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. சோ அப்ப நிறைய பசங்களுக்கு கொடுத்தோம். அதுல மெயின் கேட்டகரி யாருன்னா பேச்சுலர் பசங்க தான். அப்ப பேச்சுலர் பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது சவுத் இந்தியன் ஃபுட்டை தான் நல்லா பண்ண தெரியும். நார்த் இந்தியன் ஃபுட் ஓரளவு பண்ணுவேன். அப்ப அந்த சவுத் இந்தியன் ஃபுட்டை எவ்வளவு வெரைட்டியா கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். பல பிள்ளைங்க வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பல பேர் வெளியில தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வெளியில வாங்கி சாப்பிடுற பசங்களுக்கு பல மெனுவே தெரியாது நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல. சோ அங்கதான் வந்து ஒரு ஸ்பார்க்கே எனக்கு அடிச்சது. சோ பல பேர் சாப்பிடுறவங்க வந்து இந்த மெனு நல்லா இருக்கு, இந்த ரெசிபி நல்லா இருக்கு, எனக்கு சொல்லுங்க ஆண்டி இது எப்படி பண்றது, நாங்க தனியா இருக்கோமே அது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. சோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்லாம் மைண்ட்ல தோணல. நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும். ஏன்னா பசிங்கிறது வந்து ஒரு தனி மனித தேவை. அது அந்த ஒரு வாய் சாப்பாடு உள்ள போகும்போது அப்பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான், அதுக்குதான் உழைக்கிறோம் எல்லாருமே. அப்ப அந்த நல்ல தேவையான தருணத்துல அந்த உணவு வந்து கரெக்டான சமயத்துல போய் சேரணும் அவங்களுக்கு. அப்ப அதுல வந்து ரொம்ப கான்சியஸோட இருந்தேன். அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வரும்போது எனக்கு மாஸ் ஃபீட்பேக் யாருன்னா பேச்சுலர்ஸ் தான். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் தனியா இருந்தாங்க அந்த கோவிட் போது. அப்ப பல பேர் வந்து பிள்ளைங்க வெளிநாட்டிலயும் வெளியூர்லயும் இருக்கும்போது அந்த தனிமை வந்து அவங்களை ரொம்ப பாடா படுத்த ஆரம்பிச்சிருது. அப்போ பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது அவங்களுக்கு. அப்போ எஸ்ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சேவ் அவர் சோல்னு ஒரு கால் நம்ம வச்சுப்போம் ஏதாவது ஒரு நம்பரை. அப்ப நான் என்ன சுத்தி இருக்கிற அத்தனை சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் என்னுடைய நம்பரையும் என் கணவருடைய நம்பரையும் கொடுத்துருந்தோம். எதுனாலும் நீங்க எத்தனை மணி ஆனாலும் கால் பண்ணுங்க, நாங்க உங்களை ரீச் அவுட் பண்றோம். அது எது வேணா இருக்கலாம், மெடிசனா இருக்கலாம், ஒரு கொரியரா இருக்கலாம், இல்ல ஃபுட்டா இருக்கலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா கூட அது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அப்ப அது ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய பசியும், ஏன்னா ரெண்டு பேர் தனியா இருக்கும் போது அவங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிடும் போது அது ஒரு போரிங்கா இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ டில் டுடே இந்த மாதிரி தனியா இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து மதியானம் லஞ்சு ஈவினிங் டிஃபன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அப்ப அவங்க
அவங்களோட ஹெல்த் வந்து நம்ம குடிக்கிற ஃபுட் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். அப்ப கோவிட்ல என்ன சொன்னாங்க, நிறைய ஓமம் சேர்த்துக்கணும், நிறைய மூலிகைகள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய உணவுல எப்படி அந்த மூலிகைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்டது, சுகர் பேஷண்டா இருக்கலாம், பிபி பேஷண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ரைஸ் நிறைய எடுக்க முடியாம இருக்கலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே என்னுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி அடிச்சதுதான் பேச்சுலர்ஸ் வந்து தனியா இருக்கும் போது சாதம் மட்டும் வச்சுட்டா போறோம், என்னுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை வச்சுட்டா ரொம்ப ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், அவங்களுக்கு டயர்சமாவே இருக்காது அது. ஏன்னா நீங்க வெறும் சோக் பண்ண போறீங்க, அடுத்தடுத்த கட்டம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது கிளியரா நான் அதுலயே கொடுத்துடுறேன். ஸோ அதனால டேங்கியாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் புரத சத்துங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆகாரத்தில், அதனால அது அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். முதியவர்களுக்கு வந்து அவங்களுடைய டைஜஷன் பவருக்காக வேண்டி எதெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை சேர்க்க முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு சேர்த்தேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய இந்த பிராண்டுங்கிறது வந்து நான் இந்த இயர் தான் வச்சேன், ஆனால் இந்த இதோடைய தாட் ப்ராசஸ் வந்து போன கோவிட்ல ஆரம்பிச்சது. ஸோ பிராண்டிங் வந்து இதுக்குள்ளே இப்போ வந்த உடனே இந்த 555 ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நான் எதிர்பார்க்கல. என்னோட பிராண்ட் இப்ப இது மூலமா தான் வெளியில தெரியும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸ்ரீ வித்யா மேம் வணக்கம், அக்ஷயா பேசுறேன். குட்டி அக்ஷயா, ரொம்ப ஹாப்பி மேம். சோ ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கப்போ அந்த சோசியல் இனிஷியேட்டிவோட ஒரு விஷயம் பண்றப்போ அந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், நீங்க மனசார ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றப்போ ரொம்ப சாட்டிஸ்பைங்கா இருக்கு மேம். பார்க்கக்கூடிய நிறைய பேச்சுலர்ஸ்க்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் பை இட். ஸோ பிராண்டா வந்து இப்பதான் கிரியேட் பண்ண நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுலயே வந்து ஒரு 555 கிளப்ல வந்து இது நீங்க சொன்ன வந்து we people are so happy ma'am. So apart from this நீங்க வந்து நிறைய பேர்த்த பாத்திருப்பீங்க, ஒரு பெஸ்ட் டெஸ்டிமோனியல் யாராவது இருக்காங்களா? சொல்லலாம். ஏன்னா எனக்கு அதான் சொல்றேன், என்னுடைய பலமே என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற எல்லா பெரியவங்க தான். ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவாங்க நமக்கு. ஒரு 1 fine day ஒரு கால் வருது, அவங்க வந்து யூஎஸ்க்கு போறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஆனா ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஊருக்கு எடுத்துட்டு போனோம் நினைச்சாங்களோ எல்லாத்தையும் இருந்த 10 நாள் 15 நாள்ல ஃபுல்லா முடிச்சாச்சு. என்ன பேக் பண்ணி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் நினைச்சாங்களோ எதுவுமே இல்லை. ஆனா ஒரு நாள் காலையில 7 மணிக்கு கால் வருது எனக்கு, எனக்கு 10 மணிக்குள்ள இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, ஃபயர்சம் மொமெண்ட் தான் நமக்கு அது. ஆனா வந்து ஒருத்தவங்க எங்கேயிருந்து போறாங்க அப்படின்னும் போது அதுதான் நம்மளுடைய சர்வீஸ். ஸோ ஆன் டைம்ல கடகடகடகன எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி, ஏன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த உங்களுடைய பேக்கேஜஸ்ல வந்து இமிக்ரேஷன்ல செக் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது எல்லாமும் பண்ணி கடகடன் கொடுத்து உடனே இமீடியட்டா டெலிவரி பண்ணிட்டோம். அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா போன பிறகுதான் அவங்க எனக்கு ஃபீட்பேக் சொன்னது என்னன்னா, இது போகும்போதே பாதி வழியில அங்கங்க அங்கங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது, வி ஆர் சோ ஹாப்பி அபவுட் யுவர் ப்ராடக்ட், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் நம்மளோடதுல முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே பண்ணி வச்சு அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த 2 days அதுக்கு உண்டானதை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா எப்படி பேக் பண்ணி கொடுக்கணுமோ அப்படி பண்றோம். ஸோ அதனால அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த அரோமா தான் முக்கியம் நம்மளோட சமையல்லே, அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது நம்மளுதுல. அப்புறம் இன்னொரு விஷயம், சம விஷயங்க மேம், ஏன்னா இதெல்லாம் பெரிய ஒரு இது மேம். அப்புறம் நீங்க ஃபில்டர் காபி பவுடர் எல்லாம் போட்டிருக்கீங்க, அந்த ஆட்டோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க மேம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு அந்த காலை வந்து ஃபில்டர் காஃபில தான் பொழுதே விடியும். அப்ப நிறைய பேர் இங்க என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து எது வாங்கினாலுமே எனக்கு அது சரியாவே இல்லை, ஏன்னா நமக்கு அந்த காஃபி ஃபர்ஸ்ட் காஃபி கரெக்டா இருந்தா த ஹோல் டே வில் கோ ஆஃப் இன் அ வெரி வெல் மூட். அந்த காஃபி பவுடர் சரியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது, வை கான்ட் யூ ட்ரை அவுட் மை காஃபி பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கொடுத்தேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இனிமேல் காஃபி பொடிய மாத்துறதாவே இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அதனால என்னுடைய காஃபி பவுடர் இங்க ஆரம்பிச்சது அப்படி பெங்களூர் போச்சு, அப்படி யூஎஸ் போச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத் தான் போச்சு. ஆனா ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு அந்த ஃபில்டர் காஃபியோட இது வந்த உடனே, ஏன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாமே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க ஒரு பொருள்ல.
அதேதான் வரணும் அதை மாத்தக்கூடாது அப்படின்பாங்க. சோ அதனால நமக்கு நம்மளுடைய சப்போர்ட்டே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். சோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா கீழே இருக்கிற கலைகள் எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க. சோ அதனால அந்த பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுதான் பிளெஸிங்ஸுமே கூட எனக்கு. மேம் நீங்க அது எல்லாமே நிறைய பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பொடி அந்த மாதிரி எல்லாம், அத பத்தி சொல்லுங்க மேம் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நமக்கு வந்து ஆப்ஷனலா சீசனலா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொத்தமல்லி புதினாலா ஒரு சீசன்ல சீப்பா கிடைக்கும், பாக்கி சீசன்ல அதோட ரேட்டே ஜாஸ்தியா போயிடும். ஆனா நம்ம எல்லாருக்குமே புதினா கொத்தமல்லி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சூப்பா பண்ணி சாப்பிடுவாங்க. இல்ல அதெல்லாம் ஒரு வந்து ஆடிங் ஃபியூவல் டு தி ஃபயர்ங்கிற மாதிரி தான் அது. அந்த கார்னிஷ் பண்றதுக்கோ இல்ல மேல அதை டெக்கரேட் பண்ணவோ நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, மாவு மட்டும்தான் இருக்கு, கரண்ட் இல்லப்பா, எப்படி நம்ம சட்னி என்ன பண்றது, சாம்பார் பண்ணலாம் டைம் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் மை புதினா டாங்கி ஸ்பைசி பொடி அண்ட் கொத்தமல்லி டாங்கி ஸ்பைசி பொடி. ஏன்னா இது வந்து நீங்க தண்ணி படாம வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள அழகா நீங்க எடுத்தீங்களா, கொஞ்சமா தண்ணி விட்டீங்களா, ஈஸியா மிக்ஸ் பண்ணீங்களா, உங்களுடைய ரெடிமேட் சட்னி ஆயிடும். சோ அதனால வந்து அதுல உங்களுக்கு மிக்சி வேண்டாம், கரண்ட் வேண்டாம், வந்து ஐயோ அரக்க பறக்க அறியணும் திருத்தணும் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு தேவையானது புதினாலையும் கொத்தமல்லியிலையும் உங்களுக்கு தேவையான புரத சத்து கிடைச்சிடுறது. அது கூட போட்டிருக்கிற இன்கிரீடியண்ட்டும் அப்படிதான் போட்டிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களோட ஒன் டைம் மீல் வந்து ஹோல் டைம் மீலாம் முடிஞ்சிடும். ஸோ நோ டென்ஷன், நோ டென்ஷன் ஃபார் தி பேச்சுலர்ஸ். வெளில போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களா, ரிலாக்ஸ்டா வாங்க, இதெல்லாம் ஒரு நாலு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு உங்களோட கதை. அப்படியே வந்து நீங்க எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு, எதுவும் யோசிக்க கம்பெனி என்கிட்ட வந்துரு, நான் ப்ராடக்ட் தரேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான், டென்ஷன் ஃப்ரீ, ஹெல்தி ஃபுட் ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ ரொம்ப சூப்பர் மேம். மேம் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கப்போ உங்களோட ட்ரீம் கம்ப்ளீட்டா ரிலேட்டட் டு சீனியர் சிட்டிசன்ஷிப் சரிங்களா. சோ அந்த வை சீனியர் சிட்டிசன்ஷிப், ஏன் நீங்க நிறைய பேர்த்துக்கோட வாழ்க்கையில வந்து மெயினா சீனியர் சிட்டிசன்ஷிப்க்கு தான் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அத பத்தி கொஞ்சம் என்லைட் பண்ணுங்க மேம். சி ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப, அதாவது நம்ம அப்பா அம்மாவை எப்படி வைக்கிறோமோ அப்படித்தான் நான் மற்றவங்களையும் வைக்கணும்னு யோசிப்பேன். நிறைய விஷயங்கள் பல சீனியர் சிட்டிசனோட அவங்களுடைய கைடன்ஸ்ல வந்து நிறைய கத்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பொண்ணா, பேத்தியா, அப்புறம் மருமகளா, மகனா, எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா டக்குன்னு கூப்பிடும்போது வித்யா நீ என்ன, என்னால எனக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோனே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்க நோன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஃபெயிலியர். பாத்துக்கலாம் மாமே, பண்ணிடலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்த காலுக்கு வெயிட் பண்ணுவாங்க எனக்காக. நீ வரேன்னு சொன்னியம்மா வரவே இல்லையே அப்படின்வாங்க. ஸோ அதனால அந்த நான் பார்த்த நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டிராக் ஆகி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அப்போ அவங்களுக்கு அந்த தனிமை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றத புரிஞ்சுட்டேன். ஸோ அதுக்காக தான் என்னுடைய மெயின் மிஷனுமே நான் போட்டிருப்பேன், ஒரு கூடிய விரைவில் அந்த ஹெல்ப்லைனை வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வாங்க பேசலாம். இவ்வளவுதான் மேட்டர் அதுல, வாங்க பேசலாம். 10 நிமிஷம் தானே, பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓகே, உங்களுக்கு பாடணும்னு தோணுதா பாடுங்க, என்கிட்ட நான் கேக்குறேன். ஒரு வர்ச்சுவலா ஒரு மீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட லாங். இப்ப இந்த கோவிட் வந்து ஒரு விதத்துல நமக்கு நல்லதா இருக்கு, பல பேரை நம்மளால யுனைட் பண்ண முடியறது. பிசிக்கலா மூவ் பண்ணலனாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அது ஏதுவா இருக்காது. ஸோ அதனால இது கூடிய விரைவில் எனக்கு அது பண்ணணும். பல ஸ்மைலிங் ஃபேசஸ் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸா பாக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. நம்ம மட்டுமே சிரிச்சா போறாது இல்ல, அவங்கள சிரிக்க வைக்கணும்ல, அதுதானே மெயின். கண்டிப்பா மேம், திஸ் 555 கிளப்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் வந்து நீங்க பேசி முடிச்ச உடனே சாட் பாக்ஸ்லயும் இன்பாக்ஸ்லயும் வந்து குவியும். சோ அதுல ஃபர்ஸ்ட் இன்பாக்ஸா நான் இப்பவே உங்களுக்கு வந்து போட்டுறேன். நிச்சயமா உங்களுடைய விஷன் அண்ட் ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகியே தீரும் மேம். அண்ணா சொல்ற ஸ்டைல்ல நடக்குமா நடக்காதா நடந்தே தீருங்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுடைய விஷன் வந்து வாழ்த்தடைய ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் மேம். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மேம், நீங்க பர்சனலா எப்படி ஒரு பர்சன், சோ சர்வீஸ் மைண்டட் எல்லாமே தெரியும், ஒரு அம்மாவா ஒரு பாட்டியா எப்படி நீங்க எப்படி உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க? பாட்டில ஆகலப்பா நான், இந்த அம்மாவா. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்வேன் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்வேன். வேக வேகமா எந்த செயலும் செய்யாதீங்க, அது விவேகமற்றதா தான் போய் முடியும். எதையுமே முடியாதுன்னு யோசிக்காதீங்க, டேக் இட் வித் அ ஸ்மைல், ட்ரை பண்ணுவோம், வந்தா வருது வரலன்னா போறது பரவாயில்ல, பட் அந்த ட்ரைய மட்டும் விட்டுறாதீங்க, அதுதான் முக்கியம். இப்ப எனக்கு நிறைய பேஷன் இருக்கும், ஆனா எல்லாமே ஒரு நாளைக்கு அந்த எல்லாத்துலயுமே போய் கொஞ்ச நேரம் என்ன நான் ஈடுபடுத்திடுவேன். ஒரு பாட்டு கிளாஸா இருக்கட்டும், ஒரு டான்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மியூசிக்கே ஏதோ ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கறதா இருக்கட்டும், சில பேரோட சொற்பொழிவை கேட்கணும்னு நமக்கு தோணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது நமக்கு நாமே தான் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். சோ அதனால எவ்வளவு எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இமீடியட்டா ஒரு கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபேஸே மாறிடும். ஏன்னா அவங்க நம்ம கிட்ட ஆதரவு தேடுறதுக்காக போன் பண்றாங்க, அங்க போய் நம்ம பிரஷரை காமிக்க கூடாது. சோ அதனால என்னோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, பொறுமை, ரொம்ப பொறுமையா இருப்பேன். அண்ட் நமக்கு பின்னாடி பேக் மூத்திங் நிறைய எல்லாம் ஓடும், அதை பத்தி இப்படி வாங்கி இப்படி விட்டுருவேன். நான் நானாத்தான் இருக்கேன், நான் யாருக்காகவும் நான் மாற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது உங்களுக்கு செட் ஆனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, செட் ஆகலன்னா நான் நானாவே இருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் லெசன் மேம், பெஸ்ட் லெசன். ஆக்சுவலி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த செஷன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல பாக்குறாங்க அப்படின்னாலும் தே வில் பி டெஃபினெட்லி லேர்னிங் திஸ் லெசன் ஃப்ரம் யூ மேம். ஸோ நீங்க நீங்களா இருங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ பிராண்ட் நேம் வந்து லான்ச் பண்ணியாச்சா மேம்? ஒரு அட்டன் ப்ராசஸ், ஸோ அதை சொல்லுங்க மேம். இட் இஸ் கால்ட் அஸ் ஷிரியா ஹோம் குட்ஸ். பல பேர் என்னை கேட்டாங்க, எல்லாரும் ஹோம் ஃபுட்ஸ்ன்னு வைப்பாங்க, நீங்கள் மட்டும் ஏன் குட்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க அதில் அப்படின்னாங்க. இல்லை, இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது குட்ஸாக மாறலாம். அப்போ அதனால வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்கிட்டேருந்து வரணுங்கிறதுனால அதை சென்டிமெண்ட்டாக அதை குட்ஸ்ன்னு வச்சேன். ஸோ அதனால தான் என்னோடய பிராண்ட் பேர் வந்து ஷிரியா ஹோம் குட்ஸ். So only unique pieces of my products will be there. As usual, இருக்கிற எல்லா பொடிகளும் என்கிட்ட கிடைக்கும், ஆனா என்னோட யூனிக்ங்கிறதுல வந்து அல்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது, அது நானா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நான். ஸோ கேட்டுட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நம்ம ஸ்ரீவித்யா மேம் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம், அவங்களோட பிராண்டை பத்தியும் கத்துக்கிட்டோம். என்னன்னா, என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கு, ஹெல்த்தியான ப்ராடக்ட் இருக்கு, நல்ல விஷயங்கள், அன்பான விஷயங்கள் என்கிட்ட இருந்து வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, அள்ளிக்கோங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி மேம், ஒரு பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. ஸோ நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கிறதுலையும் நல்ல விஷயத்த மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கான்சியஸா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. All the very best, ma'am. So, Uma, ma'am, உங்களுடைய கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். மேம், நீங்க ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த பார்ட் எல்லாம் டச் பண்ணாம இருக்கீங்க. நீங்க ஒரு கிளாசிக் டான்சர், அப்புறம் வாய்ஸர், அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லாமே இருக்கீங்களேங்க மேம். ஆக்சுவலி எனக்கு வந்து அதான் சில இடத்துல நமக்கு ஸ்பார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இடத்துல நம்ம மக்கள் நம்மள தப்பு பண்ற ஒரே இடம் என்னன்னா, they judge by your personality. They judge by the, and please don't judge by the cover அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல போய் பாடக்கூடிய சான்ஸ் கேட்கும் போது உனக்கு எல்லாம் பாட்டே வராதுன்னு சொல்லிட்டாங்க என்னை பார்த்து. ஸோ அது எனக்கு ரொம்ப நாளா அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஒரு கிளாசிக்கல் டான்சர், நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் கத்துன்னு இருக்கோம், நம்ம அந்த பாட்டை உள்வாங்காம நம்மளால பாவத்தோட ஆட முடியாது, ஆனா இவர் என்ன நம்மளை பார்த்து பாட்டே வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கு அது ரொம்ப நாளா ஒரு மைண்டுக்குள்ள அது இருந்தது. அது வந்து எனக்கு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல குரு கிடைச்சி இப்போ அந்த பாட்டு கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த குருவோட ஆசீர்வாதத்தினால நிறைய இடத்துல நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து 75 இயர்ஸ் ஆனாலும் அவங்க சின்ன குழந்தை மாதிரி இதை பாடு அதை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அதை அச்சீவ் பண்ணோம்னு நினைச்சேன். நம்ம யாரு நம்ம சொல்லிட்டோம், நம்மளுக்கு பாட்டே வராதுன்னு எப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அதனால ஸ்டில் ஐ எம் கண்டினியூங் மை மியூசிக் கிளாஸஸ். அதே மாதிரி டான்ஸ் கிளாஸஸ் வந்து நடுவில் ஒரு பிரேக் ஆச்சு, ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் அதையும் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முழுமுனைப்போட இருக்கேன். இதை தவிர்த்து இது எல்லாத்துக்கும் தேவை நம்மளோட ஹெல்த் அப்படின்னும் போது. ஸோ அது அந்த யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த யோகாவையும் ஒரு கோர்ஸ் பண்ணி முடித்தேன். ஸோ நம்ம வெளியில் கிளாஸ் எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிறது வேற விஷயம், நம்மளை நாமே ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யோகா ஒரு 1 இயர் கோர்ஸ் அதையும் முடித்தேன் நான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸையும்
முடிச்சிட்டேன். சோ இதெல்லாம் வந்து என்னோட எப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்ம கிட்ட இது மூணு இருக்குல்ல, இதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம. ஒரு ஆட்டம் பாட்டம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துருவோம். அப்புறம் நம்ம வேலையை திருப்பி பாத்துக்க வேண்டியதுதான். அதனால எந்த விதமான பேக் ஸ்டோரிஸ்க்கும் வந்து இடமே கொடுக்கறதே கிடையாது. நான் கொஞ்ச நேரம் கோவம் வருதா அது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ அதனால இந்த மூணுத்தை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சோ இந்த இடத்துல வந்து மை பிரணாம்ஸ் டு ஆல் மை குருஸ். இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு என்னை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அவங்க தான். சோ அதனால இப்பயும் அந்த குரு சிஷ்ய அப்படின்னா ஒரு பெரிய தள்ளி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நிறைய இடத்துல, அந்த மாதிரி இல்ல. நம்ம அவங்க வீட்டு குருகுல வாசம் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால எனக்கு அந்த விதத்துல மை humble pranams to all my gurus. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நானும் எப்பவுமே வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவேன். சோ குரு நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறோமோ அவ்வளவு தூரம் நம்ம உயரங்களை தொட்டுக்கிட்டேதான் வருவோம். சோ குருவை நீங்க அழகா சொன்னீங்க, அது அப்படியே மெய்மறந்து அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். சோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு லேர்னிங்க்கு ஒரு டைம் எண்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம எந்த வயசுலயும் நம்ம டான்ஸ் கத்துக்கலாம், பாட்டு கத்துக்கலாம். சோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்குள்ள நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டு, இந்த வயசுல நான் எப்படி போய் டான்ஸ் கிளாஸ் ஆடுறது, இந்த வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இந்த வயசுக்கு அப்புறம் இப்பதாங்க பண்ணணும், எப்பனாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும், நம்மளுக்கு பிடிச்சதை நாம தான் பண்ண முடியும். சோ ஸ்ரீ வித்யா மேம் இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி விமன் ஆண்டர்பிரனர்ஸ். சோ தேங்க்யூ மேம், நீங்க நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இனி ஒரு 10 minutes இருக்கு நம்மளுக்கு உங்களோட. சோ அதுல நம்ம ஒரு சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸோட போய்க்கலாம். உங்களுடைய பிராண்ட்ல ஒரு யூனிக் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து நான் இது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ரீச் ஆகும் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஏதாவது இருக்குங்களா, அதை பத்தி என்லைட் பண்ணி? கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் பருப்புசிலி. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பருப்புசிலி இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப டஃப் ப்ரொசீஜர் எல்லாருக்கும். அது காலையில எந்திரிக்கணும், ஊரை போடணும், கரண்ட் இருக்கணும், அதெல்லாம். பருப்புசிலியோட மிக்ஸை என்கிட்ட வாங்கிக்கோங்க, எந்த கரண்ட் இருக்கோ இல்லையோ நம்ம பாட்டு காய்கறி வச்சோமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் ஃப்ரம் மை பேச்சுலர்ஸ். அது வந்து ஆண்டி இது இருந்தால் போதும் ஆண்டி, தி ஹோல் மீல் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. இதை வந்து எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அதனால என்னுடைய பருப்புசிலி வந்து தி பெஸ்ட்னு சொல்வேன் நான். சூப்பர் மேம். சோ எங்களை மாதிரி ஆட்களுக்காகவே நீங்க தயாரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். வி ஆர் தி லேசியஸ்ட் பர்சன் அண்ட் இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா ஓகே டன், நாங்க ஈஸியா சாப்பிட்டு இது பண்ணிக்குவோம். ரொம்ப ஹாப்பி மேம் இந்த விஷயத்த நீங்க சொன்னது. அண்ட் நிறைய பேச்சுலர்ஸோட வாழ்க்கையில நீங்க வந்து ஒளி விளக்கா இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. சோ ரொம்ப ஹாப்பி மேம். இந்த ஜேர்னி வந்து உங்களோடது வந்து கோவிட்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? ஆமா. சோ பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் ஒரு நியூ ஜேர்னி. சோ அந்த டைம்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ அந்த ஜேர்னி ஸ்டார்டிங் பீரியட்ல ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங் அண்ட் இப்ப இருக்க கரண்ட் ஃபீலிங்? ஆக்சுவலி கோவிடுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ரீட்டைல் சேல்ஸ் போயிட்டே இருந்தது. ஏன்னா யாரும் கடைக்கு போக முடியாது. ஸோ ஏ டு இசட் எது வேணும்னாலும் ஸ்ரீவித்யா இது இருக்கா ஸ்ரீவித்யா அப்படின்னு ஒரு கால் தான். ஸோ அதனால என்னுடைய மெயின் இது எங்க இருந்தாலும் ப்ரொக்யூர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அது இல்லை அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் அப்படியே இதுக்கு தாவிட்டாங்க. ஸோ அதனால வந்து முதல்ல டெக்ஸ்டைல்ஸ் அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, அது கூட சேர்ந்து இதுவும் வரும்போது, நம்ம மக்கள் சாப்பாட்டுக்காக யாரும் துட்டு செலவு பண்ணாமலாம் இல்லை, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ஹெல்த்தியாக ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும் என்னுடைய பேக் ஹிஸ்ட்ரி, தெரியும் நான் எவ்வளோ வந்து ஆன் டைம்ல எல்லாம் பண்றேன் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால அந்த கஸ்டமர் பேஸ் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் பேக்லாக் பிஃபோர் கோவிட் ஆர் ஆஃப்டர் கோவிட். இட் இஸ் வெரி ஸ்மூத் ஃபார் மீ. ஒன்லி தி ஆங்கிள் ஆஃப் பிசினஸ் இஸ் டிஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். தட்ஸ் கிரேட் ஆன்சர் மேம். உமா மேம் உங்களுடைய கேள்வி. மேம் நீங்க சாதிக்க விரும்புற விஷயங்கள், உங்களை பத்தி சொல்ல வேண்டிய, நான் இதை ஏதாச்சும் இப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்வேன், ஆங்கர் இஸ் வெரி டேஞ்சர்னு சொல்வேன். அதை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் முன்னாடி சேர்க்கிறோம் நம்ம. ஆனா அந்த ஆங்கர்னாலதான் பல குடும்பங்கள்ல பல விஷயங்கள் வந்து அப்படி அப்படியே செப்பரேட் ஆகி போறது. ஸோ அதனால அந்த ஆங்கரை ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. செகண்ட் ஒன் வந்து நான் அடிக்கடி எனக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு விஷயம் பாரதியார் பாட்டு தான், மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும். இது ரெண்டும் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியறதுன்னு யோசிக்கிறேன்.
2025ல அப்படி பாக்கும்போது நான் சொல்றது உண்டு விதையாய் விழுந்துள்ளேன் இப்போது விதையாய் விழுந்துள்ளேன் சிறு செடியாய் முளைத்து வர விரும்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து வெற்றி கிளைகள் விரித்து வேரூன்றி விருட்சமாய் வளர விரும்புகிறேன் சோ அதனால இதுதான் என்னோட 2025 ஓடத வந்து ஒரு இதுவா இருக்கணும் ரெண்டாவது என்ன சுத்தி இருக்கிற நிறைய குடும்பங்கள்ல கஷ்டப்படுற விமன் அவங்களுக்கு வந்து நம்ம மூலமா வந்து ஏதாவது ஒரு வர்க் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களே அவங்களோட லைவ்லிஹுட்ல நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னோட பெரிய மிகப்பெரிய ஆசை ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும் சோ அதனால வந்து அந்த விமன் பவரை வந்து அங்கேயும் கொண்டு வரணும்னு நான் யோசிக்கிறேன் Thank you, Srividya ma'am. In this half an hour, vandu pathingana summer positive. Neenga ungalku enakku nariya vishayathula connect a irundhathu Bharatham. Adhe mari neenga vandu andha spirit positivity kudukanum and nariya nalla vishayangal pannanum and maina senior citizenship. Ellarume women kaga transgender andha mari oru yugathula irukappo neenga takkana senior citizen appdin paakkrappo neenga oru unique a kaatringa andha edathila ungalaoda dream and ungalaoda vision mission ellame success அடைய 555ல இருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம் ஸ்டே டியூன்டா இருங்க இன்னும் சில பணித்துளிகள் தான் இருக்கு உங்களோட சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சோ சுந்தரண்ணா முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் 2 வந்து ஸ்டால் வந்து நம்ம போடுறதா இருக்கும் சோ வேலிட்ரி ஃபங்க்ஷன் வெற்றி விழா கொண்டாடுறதுக்காக சோ ஸ்டால் புக்கிங்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் 300 மெம்பர்ஸ் இட் இஸ் அலௌடட் உங்களுக்கு வேணும் என்னன்னா பேக் எண்ட்ல நீங்க டு த மாடரேட்டர்ஸ் இல்லைன்னா டு சிவரேகா மேம் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷி வில் பி ஹெல்பிங் யூ அவுட் அண்ட் ஃபர்தரா இந்த 555 ஈவெண்ட்ல விமன் பவர் தமிழ்நாடு ஏசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்காக நம்ம வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் 555 பெண் தொழில் முனைவோர்களை இணைத்து 278 மணி நேரம் தொடர்ச்சியா அதுல சக்சஸா நம்ம 75th ஸ்பீக்கர் ஸ்ரீவித்யா மேமோட இருக்கோம் மேமோட இனிஷியேட்டிவ் அவங்களோட பிராண்ட் அடுத்த லெவல் போறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே தருணத்துல இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்பான்சர் சோ அவங்க யாரும் இல்ல நித்யா எம்ப்ராய்டரிஸ் சோ அவங்க வேற யாரும் இல்ல நித்யா அப்படிங்கிற நம்ம கோர் டீம் மெம்பர் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அண்ட் உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி அண்ட் மேக்கப் பியூட்டிஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதையுமே யோசிக்காதீங்க நித்யாக்கு கால் பண்ணுங்க ஷி வில் பி எந்த ஊர்னாலும் சரி பறந்தடிச்சுட்டு ஓடி வந்து உங்களுக்காக சூப்பரா மேக்கப் பண்ண தயாரா இருக்காங்க சோ இஃப் யூ நீட் ஹர் ஹெல்ப் ஃபார் எம்ப்ராய்டரிங் அண்ட் டிசைனிங் சோ அண்ட் பியூட்டிஷியன் ரிலேட்டட் திங்ஸ் யூ கேன் கான்டாக்ட் நித்யா மேம் அண்ட் ஸ்ரீவித்யா மேம் கம்மிங் டு த ஃபைனல் பாயிண்ட் சோ லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்க டைம் எடுத்துட்டு நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு உங்களை வந்து இப்போ உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க ஓடவும் முடியாது ஒளியவும் பொறுமையா போங்க அவசர அவசரமா போக வேண்டாம் மறுபடியும் சொல்றேன் வேகம் விவேகமற்றது வேண்டாம் நமக்கு அந்த வேகமே வேண்டாம் நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம நமக்கு ப்ரூவ் பண்ணா போதும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க வேண்டாம் என் வழி தனி வழி அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு சோ அதனால அது அப்படியே போவோம் தேங்க்ஸ் டு ஆல் தி மாடரேட்டர்ஸ் ஓவர் ஹியர் அதே மாதிரி என்னோட வித்யாஸ் வாய்ஸ்னு யூடியூப்ல இருக்கும் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அது இதெல்லாம் கோவிட்ல பிறந்தது தான் அதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தை அதுலேருந்து வந்தது தான் இது எல்லாமே ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சுந்தரனா ஒரு பிக் சல்யூட் ஃபார் யூ இந்த மாதிரி இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி எங்களை வேற கட்டத்துக்கு கூப்பிட்டு போறீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ உமா மேம் அண்ட் அக்ஷயா ரெண்டு பேரும் உங்களோட சிரிப்பை பார்த்தே எங்களுக்கு வந்து அந்த பயம் எல்லாம் போயிடுது டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம்னு தோணிச்சு அதனால So sweet of you. Oh, so thank you, ma'am. Thank you. நீங்க ஆக்சுவலி பேச்சுலர்ஸ் வாழ வைக்கிறதுனால பேச்சுலர்ஸ் ஆண்டி என்று அழைக்கப்படுவீர்கள் நிறைய சோ ரொம்ப ஹாப்பி மேம் சோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி அண்ட் இன்னும் பல விஷயங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சொசைட்டிக்கு தந்துட்டே இருங்க சோ வி ஆல் தேர் டு சப்போர்ட் யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மேம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் தேங்க்யூ உமா மேம் தேங்க்யூ அக்ஷயா தேங்க்யூ மேம் தேங்க்யூ